Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா என்னோட அம்மா வீட்டு கிச்சன்ல இருந்து நான் வந்து இன்னைக்கு ரெசிபி செய்ய போறேன். நிறைய ரெசிபி வந்து பாத்தீங்கனா இந்தியா வந்ததுக்கு அப்புறமா எடுத்தேன். பட் ஆனா வந்து கிச்சன்ல எடுக்கல. வெளியில வந்து வெளிச்சமா இருக்கணும்னு சொல்லிட்டு அடுப்பு வந்து வெளியில வச்சு தான் சமைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நிறைய பேர் நீங்க கேப்பீங்க அம்மா வீட்டு கிச்சன்ல இருந்து ஒரு ரெசிபி போடுங்க அப்படினு சொல்லிட்டு. இதுதான் பாத்தீங்கனா எங்களோட கிச்சன். அதாவது எங்க வீட்டு கிச்சன் என்னோட அம்மா வீட்டு கிச்சன். இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா காத்தோட்டம் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து வெளிச்சமா இருந்தது. இப்ப வந்து ஒரு ஷீட் போட்டதுனால அதிகமா காத்தோட்டமாவும் இல்ல. மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிச்சமும் கம்மியா இருந்துச்சு. அதனாலதான் நான் இங்க இருந்து ரெசிபி எடுக்கல. சின்ன கிச்சன் காட்டக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இல்ல. நம்ம இருந்தப்ப இந்த வீடு எப்படி இருந்துச்சோ அதே செட்டிங்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிச்சன்ல சமைச்சுதான் எப்போதுமே அம்மா வீட்டுல இருந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு எங்க வீட்டு கிச்சன்ல இருந்து நான் இன்னைக்கு வந்து நண்டு மசாலா செய்ய போறேன். நண்டு மசாலான்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிரேவி டைப்ல செய்ய போறேன். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 கிலோ அளவுக்கு நண்டு வந்து வாங்கி நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு வந்து கிரேவி செய்யறத இப்ப பாக்கலாம். இந்த 4 கிலோ வாங்கினதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 பேர் நீங்க தாராளமா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்லா வந்து கிரேவி நிறைய வச்சுதான் செய்ய போறேன். இப்ப எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம். அதே மாதிரி இந்த கிச்சன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் முதற்கொண்டு அம்மா எப்படி வச்சிருந்தாங்க அதே பாத்திரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாத்திரம் கூட நான் இன்னும் மாத்தல, அதே பாத்திரத்துல தான் வச்சிட்டு இருக்கோம். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய செய்யணும், ஹியூஜ் குவான்டிட்டி, என்கிட்ட பாத்திரம் இல்ல அப்படிங்கறதுனால நான் வந்து அலுமினிய பாத்திரத்துல தான் செய்ய போறேன். அதாவது நம்ம பிரியாணி டவரா இருக்கு பாத்தீங்களா, இதுல தான் செய்ய போறேன். இப்ப வந்து முதல்ல மசாலாலாம் என்னென்ன போட்டு அரைக்கலாம் அப்படிங்கிறத பாத்திரலாம். இப்ப 4 கிலோ நண்டு வந்து கிளீன் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா. இந்த நண்டை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு லைட்டா எலுமிச்சம்பளம் போட்டு பிசறிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கவுள் வாடை நம்ம கிடைக்காது. இதை வந்து பிசறி எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 4 கிலோ நண்டுல ஒரு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 3/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமா உப்பு, ஒரு 1/2 எலுமிச்சம்பளம் புளிஞ்சு வந்து பரட்டி வச்சிருக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். மசாலாலாம் என்னென்ன அரைக்கலாங்கிறத பாக்கலாம். நான் வந்து இப்ப பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் கொடுக்க போறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா வண்டி போகிற சத்தம், அதே மாதிரி வீட்டுல சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க. அதனால வந்து நான் வீடியோ லைவா அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அவங்க எல்லாம் இருக்கப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சத்தம் போடாம இருங்கன்னு சொல்லணும். வீடியோ முடிக்கிறதுக்கு எப்படி 1 to 1.5 மணி நேரம் ஆயிடும். அதனால இனிமேல் வரதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸா வரும் உங்களுக்கு. கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரை எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி பண்ண போகிற 4 கிலோ அளவுக்கு நண்டுக்கு நான் எடுத்துருக்கிற இஞ்சி பூண்டு அளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 100 கிராம் அளவுக்கு பூண்டு பொடியாக நறுக்கினது. ரெண்டுமே சரிசமமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இல்லாமல் 1 கட்டி பூண்டு, அதாவது ஒரு 20 பல் பூண்டை வந்து தனியாக உரிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை முழுசாக நம்ம கிரேவியில் வதக்க போகிறோம். இப்போ இந்த விழுது அரைக்கிறதுக்கு பூண்டும் இஞ்சியும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதை உங்களுக்கு மெஷரிங் கப்பில் சொல்லணும் அப்படின்னா நறுக்கினது ரெண்டுமே தனித்தனியாக 1 கப் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டு விழுது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மிக்சி ஜார்லேயே மற்ற சாமான்கள் எல்லாத்தையுமே நம்ம பொடிக்க போகிறோம். அதனால் இந்த விழுதை ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்சி ஜாரை வந்து அலம்ப வேணாம், இதிலே நம்ம மசாலா பொடியை வந்து பொடிச்சுக்கலாம். இன்றைக்கி நான் இந்த மசாலா சாமான்கள் எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் டீஸ்பூன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டீஸ்பூனில் தான் அளந்துக்க போகிறோம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு மிளகு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ அதே அளவு டீஸ்பூன்லேயே பார்த்தீங்கன்னா 5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ அதே டீஸ்பூன்லேயே பார்த்தீங்கன்னா சோம்பு எடுத்துக்க போகிறோம். சோம்பு வந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே 4 கிலோ செய்கிறோங்கிறதுனால தான் அதிகமாக இருக்குது, கம்மியான குவான்டிட்டின்னு கொஞ்சம் போட்டால் போதும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றாமல் மிக்சியில் கொரக்கொரப்பாக, அதாவது இடித்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கணும், நைஸாக பொடிக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன். இந்தளவுக்கு கொரக்கொரப்பாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கிரேவியோட டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.
இப்போ அடுத்ததாக வந்து வெங்காயத்தை நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இன்றைக்கி செய்ய போகிற 4 கிலோ நண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். நண்டு கிரேவியை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயத்தில் பண்ணுறப்ப தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3/4 கிலோ வெங்காயத்தை 2 தடவையாக மிக்சியில் போட்டு இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இதை அரைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கிற வேண்டாம், கொஞ்சம் பொடி பொடியாக அதாவது திரு திருன்னு இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு திரு திருன்னு இருக்கணும். ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா வதங்குறப்ப அந்த பச்சை வாசனை இருக்கிற மாதிரியே இருக்கும். நான் 100 தடவை வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிற 3/4 கிலோ வெங்காயத்தையுமே இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். அரைக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி விடும், அந்த தண்ணியும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க, அதை ஊற்றிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நண்டு கிரேவிக்கு பெரிய வெங்காயமும் சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்க வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இந்த வெங்காயம் போடுறப்ப கிரேவி உங்களுக்கு நிறைய காணும், அதுக்காக தான். இப்போ இன்றைக்கி நண்டு கிரேவி செய்கிறதுக்கு எல்லா சாமான்களையும் ரெடி பண்ணியாச்சு. மற்ற பொருட்கள்லாம் எவ்வளோ எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் கிரேவி செய்கிறப்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி செய்ய போகிற நண்டு கிரேவிக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோ அளவுக்கு பொட்டு நண்டு வாங்கி அதை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு எலும்புச்சம்பளை சாறு போட்டு பரட்டி வச்சுருக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு அந்த கவுச்ச வடை இல்லாமல் நண்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நண்டு கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150-200 ml வரைக்கும் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா இந்த மாதிரி தலத்தலன்னு காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயத்தோடைய அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற வெந்தயம் சோம்பு நல்லா பொரிஞ்சு சவக்கட்டும். இப்போ எல்லாமே ஓரளவு நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தாராளமாகவே கருவேப்பிலை போட்டு பொரிய விடுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு பல்லையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டுப்பல் 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இது நல்லா ஓரளவு வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கினது சாப்பரில் போட்டு நறுக்கி வச்சது கிட்டத்தட்ட 1-2 கப் அளவுக்கு இருக்கும். இந்த வெங்காயத்தோடையே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன வெங்காயம் நான் அரைச்சி வச்சதையும் சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சதோட விழுது அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2.5-3 கப் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த 2 வெங்காயமும் நல்லா வந்து பச்சை வாசனை இல்லாமல் வதங்கி வரணும். இதை அரைச்சிருக்கிறதுனால இது பொறுமையான தீயில் வதக்கினீங்கன்னா தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே அது சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போய் லைட்டாக பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த வெங்காயம் நல்லா பொறுமையாக வதக்கிறப்ப தான் உங்களுக்கு கிரேவி டேஸ்ட்டு பச்சை வாசனை இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போய் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோடவே பார்த்திங்கன்னா நல்ல 3 பெரிய சைஸில் இருக்கிற பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் பச்சை மிளகா சேர்த்துற வேண்டாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதே மாதிரி வெங்காயம் எல்லாமே நல்லா பச்சை வாசனைலாம் போய் வதங்கி இன்னுமே நல்லா செவந்து வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கி தான் போதும். இப்போ இந்த சமயத்தில் இதில் வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸில் 7 தக்காளி சேர்த்துருக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நறுக்கினதோட அளவு 4 கப் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து போட்டு அது நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவு நல்லா வெந்து அதாவது குழஞ்சி வெந்துருச்சு, இன்னுமே நல்லா குழையணும். இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் போடக்கூடிய மசாலான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சேர்க்க போகிறது தனியாக அரைச்ச மிளகாய்த்தூள். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த டீஸ்பூன்லேயே 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகும் சேர்த்துருக்குறோம், பச்சை மிளகாய் 3 சேர்த்துருக்குறோம். ஸோ காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தனியாக அரைச்ச மல்லிப்பொடி. மல்லிப்பொடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 6-7 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம மிளகும் சேர்த்துருக்கிறதுனால மல்லித்தூள் அதிகமாக போடுறப்ப தான் உங்களுக்கு நல்ல வாசனையும் நல்லாயிருக்கும், மேலும் கிரேவியும் உங்களுக்கு நல்லா காணும், அதுக்காக தான் சேர்த்துருக்குறேன்.
இப்போ இந்த மிதமான தீயில் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிய கருகிடாமல் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகு, சீரகம், சோம்பு பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பொடி முன்னாடியே போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, ஏன்னா மிளகு நீங்கள் ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா கசந்த டேஸ்ட் வந்துடும். அதனால தான் இந்த மசாலா பொடி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா இந்த பொடி போட்டு கொஞ்ச நேரம் மட்டும் வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் மட்டும்தான் நல்லா வதக்கி விட்டுருக்குறேன். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிய விடுங்க. அப்போ தான் மசாலா பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு தான் வெங்காயம் வதக்கிறப்ப போட்டோம். அதனால் நான் அதே டீஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நண்டு பெசர்றப்பே போட்டிருக்கிறேன். பின்னாடி நமக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகமாக போட்டுற வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய திக்காக வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் கழுவி வச்சுருக்கிற நண்டுகள்லாம் சேர்த்துக்கலாம். நண்டு போட்டோன்னே தீயை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நண்டு போட்டு கிளறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா தண்ணி வேற நம்ம ஊற்றாமல் இருக்கோம் இல்லையா, அதனால் டக்குன்னு நமக்கு அடிபிடிச்சிரும். இப்போ வந்து மசாலா எல்லாமே நண்டில் படுற மாதிரி பரட்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நண்டு எல்லாமே படுற மாதிரி பரட்டி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5-3 கப்பு வரைக்கும் தண்ணி வந்து இப்போ சேர்த்துக்கலாம். முதல்லையே ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க, ஏன்னா நண்டு வேக வேக நமக்கு வந்து நண்டுலேருந்து தண்ணி விட்டு வரும். அப்போ தான் நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே தேங்காய் விழுது அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் விழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூடி தேங்காய், ஒரு தேங்காயும் ஒரு 4-5 முழு முந்திரி பருப்பு கூடவே 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்குறேன். சப்போஸ் கசகசா இல்லைன்னா இன்னும் ஒரு 3 முந்திரி பருப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலா கிரேவி கொதிச்சு வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி தேங்காய் விழுது அரைச்சிருந்தேன். இன்னும் ஒரு 2 கப்பு அளவுக்கு தண்ணியை நம்ம வந்து மிக்சி ஜாரில் அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கப்பு தண்ணி விட்டால் போதும். அதிகமாக தண்ணி விட்டீங்க அப்படின்னா கொழம்பு மாதிரி ஆகிடும், கிரேவி மாதிரி இருக்காது. நண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதனால் வந்து நான் சொன்ன அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு கிரேவி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடும். இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து பரட்டி விட்டுடலாம். இப்போ இது எல்லாம் நல்லா பரட்டி வச்சாச்சு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15-20 நிமிஷம் நல்லா பொறுமையாக வேக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நிமிஷமே ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் இடையில கலந்து வேக வச்சுருந்தேன். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன், போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் கசிஞ்சிருச்சு. நண்டு வெந்துருச்சான்னு பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நண்டு கலர் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு பிங்கிஷ் கலரில் மாறி இருக்கும். அந்த மாதிரி மாறிடுச்சுனாலே நண்டு வந்து உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பரட்டி விட்டுறலாம். இது கிரேவி டைப்பில் தான் நம்ம செய்கிறோம், குழம்பு மாதிரி இல்லை. அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 6:30 உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா குழகுழப்பாகவே இருக்கும். ரொம்ப திக்காக விட்டுட்டீங்க அப்படின்னா ட்ரையாக போயிடும். கடைசியாக வந்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்ந்து கலந்து விட்டுறலாம். நம்மளோட சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த நண்டு கிரேவியை நல்லா சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த நண்டு கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.